அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஃபிட்டிக் ரியாக்ஷன்னா என்ன, அதனுடைய ஷார்ட்கட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபிட்டிக் ரியாக்ஷனுடைய ஷார்ட்கட் என்னங்கிறத பார்க்கலாம். ஃபிட்டிக் ரியாக்ஷனை பொறுத்தளவு பேஸ்புக், அப்படியே பேஸ்புக் இல்லைன்னா என்னது, பேஸ்புக் இல்லைன்னா காளி அப்படிங்கிற மாதிரி, ஃபேஸ்புக் இல்லைன்னா நான் காளி அப்படிங்கிறது மாதிரி. இப்போது இதில் எஃப்ங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் அப்படிங்கிறது வந்து ஃபிட்டிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது, ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ பி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பென்சின் அப்படிங்கிறத குறிக்குது, பென்சின்ங்கிறத டினோட் பண்ணுது. அதே மாதிரி ஹலீனா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஹலி அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், உட்ஸ் ரியாக்ஷனில் ஹலி அப்படின்னாக்கா ஹேலஜனை குறிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இதில் என்ஏ அப்படிங்கிறது வந்து எப்போதும் போல் என்ஏ அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. இப்போது ஃபிட்டிக் ரியாக்ஷனுடைய ஷார்ட்கட் இது தான் பார்த்திங்கன்னாக்கா, ஃபேஸ்புக் இல்லைன்னா ஹலீனா, நான் காளி அப்படிங்கிறது, காளினா அப்படிங்கிறது. இப்போ எஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஃபிட்டிக் ரியாக்ஷன், FITTIG. சரி, ஃபிட்டிக் அப்படிங்கிறத குறிக்குது. புக் அப்படிங்கிறதுல வந்து பி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா, புக்குங்கிறதுல வந்து பி அப்படிங்கிறது பென்சினை குறிக்குது. ஹாலி அப்படின்னாக்கா ஹாலஜனை குறிக்குது. என்ஏ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சோடியத்தை குறிக்குது. இப்போது ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அரையில் ஹாலைடு, அரையில் ஹாலைடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அரையில் ஹாலைடுனா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சின் இருக்கு, சரியா, அரையில்ங்கிறது பென்சினை குறிக்கும், இதில் அரையில் ஹேலைடு எக்ஸ் அப்படிங்கிறத குறிக்கும். இது பார்த்தீங்கன்னாக்கா அரையில் ஹேலைட்டை குறிக்கும். அரையில்ங்கிறது வந்து பென்சின் ட்ரிங், ஹேலை எக்ஸுங்கிறது வந்து ஹேலஜன் குரூப். இப்போ என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ மாலிக்குள் அரையில் ஹேலைட், டூ மாலிக்குள் சோடியத்திற்கூட வினைப்பட்டு என்ன கிடைக்குது, எதன் முன்னிலைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம உலர் ஈத்தர் முன்னிலையில், ஏற்கனவே பயன்படுத்தணும், ட்ரை ஈத்தர் முன்னிலையில் வினைப்பட்டு நம்மளுக்கு என்ன, இப்படி ஒரு சேர்மம் கிடைக்குது பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி ஒரு சேர்மம் கிடைக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டூ என்ஏ எக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸு, இங்கே ஒரு எக்ஸு, இந்த ரெண்டு என்ஏ கூட சேர்ந்து டூ என்ஏ எக்ஸாக வெளியில் போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய இந்த பென்சின் ரிங்கு இணைஞ்சு என்ன கிடைக்குதுனாக்கா, இந்த மாதிரி ஒரு சேர்மம் கிடைக்குது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ஃபினைல், சரியா, பைஃபினைல். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிட்டிக் ரியாக்ஷன். நம்மளுக்கு ஷார்ட்கட்டோடு சொல்லியிருக்கேன், நல்லா தெளிவாக பார்த்துங்க. ரெண்டு அரையில் ஹேலைடு, ரெண்டு மாலிக்குள் அரையில் ஹேலைட், சோடியத்துக்கூட மெட்டால், உலோக சோடியத்துக்கூட மெட்டாலிக் சோடியம், சோடியம் மெட்டாலிக்கில் கூட வினைப்பட்டு நம்மளுக்கு எதன் முன்னிலைன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஈத்தர் முன்னிலை வினைப்பட்டு பைஃபினைல் அப்படிங்கிற ஒரு சேர்மத்தை கொடுக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குளோரோபென்சினை எடுத்துக்கிறேன், குளோரோபென்சின், சரியா, ரெண்டு மாலிக்குள் குளோரோபென்சினை எடுத்துக்கிறேன், சரியா, ரெண்டு மாலிக்குள் நான் குளோரோபென்சினை எடுத்துக்கிறேன். இப்போ ப்ளஸ் இது கூட என்ன சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ மாலிக்குள் உலோக சோடியம், அதாவது மெட்டாலிக் சோடியத்தை கூட வினைப்படுத்துகிறேன். இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மாலிக்குள் சோடியம் குளோரைடானது வெளியில் போயிடும். எதன் முன்னிலையில், உலர் ஈத்தர், சரியா, உலர் ஈத்தர் முன்னிலையில் ரெண்டு மாலிக்குள் டூ NaCl அப்படிங்கிறது போயிடுது. மீதம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பென்சின் ரிங்கும் இணைஞ்சி, ரெண்டு பென்சின் ரிங்கும் இணைஞ்சி என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பை ஃபீனைல் அப்படிங்கிறது கிடைக்கிது. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா உட்ஸ், சாரி, ஃபிட்டிக் ரியாக்ஷன் இதுதான். ஃபிட்டிக் ரியாக்ஷன்னா ஃபேஸ்புக் இல்லைன்னா காலினா, இதுதான் இதனுடைய ஷார்ட்கட். இது போல் வீடியோக்களை ஷார்ட்கட்டோடு பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்திங்க. நன்றி.